பத்திரிகை மற்றும் ஊடக நண்பர்களுக்கு முதல்ல எங்களுடைய பணிவான வணக்கம். ஒரு மனித உரிமைகள் பாதுகாப்பு குழு என்கிற குழு ஒன்று நாங்கள் அமைத்து செயல்படுத்திக்கிட்டு இருக்கிறோம். கடந்த ஓராண்டுக்கு மேலாக அந்த குழு செயல்பட்டு தமிழகத்தில் எங்கெங்கே மோசமான அளவுக்கு மனித உரிமைகள் பாதிக்கப்படுதோ அங்கெல்லாம் நேரடியாக அந்த குழு சென்று நேரடியாக கள ஆய்வுகளை நடத்தி அதுக்கான அந்த அறிக்கையை வெளியிடுவது, அந்த அறிக்கையின் மீது நிறைவேற்றப்பட்ட தீர்மானங்களை வலியுறுத்தி அரசுக்கு கடிதங்கள் எழுதுவது, அரசை வற்புறுத்தி நடவடிக்கைகளை ஈடுபடுவது போன்ற காரியங்களில் நாங்கள் வந்து செயல்பட்டுக்கிட்டு இருக்கு. குறிப்பாக ஸ்டெர்லைட்டில் அன்னைக்கு மே மாதம் 22ஆம் தேதி நடந்த துப்பாக்கிச்சூடு, அதில் பல பேர் பலியான சம்பவங்கள், அதை ஒட்டி ஏற்பட்ட அந்த நடந்த சம்பவங்களை பொறுத்த வரையில் நேரடியாக எங்களுடைய உண்மையறியும் குழு வந்து அங்கே போய் சில நாட்கள் தங்கி கள ஆய்வுகள் நடத்தி அந்த அறிக்கையை வெளியிட்டாங்க. அதே மாதிரி அருப்புக்கோட்டையில் நிர்மலாதேவி என்கிற பேராசிரியர் மாணவிகளை வந்து பாலியல் வற்புறுத்தலுக்கு உள்ளாக்கின அந்த பிரச்சனை வந்தபோது அங்கேயும் நேரடியாக போய் சம்பந்தப்பட்ட மாணவிகள், கல்லூரிகள், அங்கே இருக்கிற பெற்றோர்கள் மற்றவர்களிடம் பார்த்து பேசி எங்களுடைய உண்மையறியும் குழு பல விவரங்களை கொண்ட அறிக்கையை வெளியிட்டு அது ஆவணமாக நாங்கள் அரசாங்கத்துக்கு அனுப்பிச்சி வச்சுருக்கிறோம். அந்த அடிப்படையில் தான் மாதர் சங்கத்தின் சார்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு பதிவு செய்து இப்போது அது விசாரணையில் நடந்து கொண்டிருக்கிறது. அது சிபிஐ விசாரணை என்பது உத்தரவிடுகிற நிலைமை என்பது ஏற்பட்டிருக்கிறது. எனவே இப்படி பல்வேறு சம்பவங்களில் எங்களுடைய உண்மையறிவு குழு நேரடியாக போய் முழுக்க முழுக்க எந்த விதமான எல்லா விதமான விவரங்களையும் சேகரித்து ஒரு ஆவணமாக வெளியிட்டுருக்கிறோம். அது பல ஆவணங்களுக்கு பயன்பட்டு கொண்டிருக்கிறது. அந்த அடிப்படையில் தான் தேர்தலை ஒட்டி பொன்பரப்பி அரியலூர் மாவட்டம் பொன்பரப்பிங்கிற கிராமத்தில் நடைபெற்ற அந்த தலித் மக்கள் மீதான தாக்குதல் தொடர்பாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய இந்த மனித உரிமைகள் பாதுகாப்பு குழு நேரடியாக சென்று அங்கே இருக்கிற அனைத்து தரப்பு மக்கள் மத்தியிலேயே நாங்கள் விசாரணை நடத்தினோம். பாதிக்கப்பட்டிருக்கிற தலித் மக்கள், அங்கே அதே மாதிரி இருக்கிற வன்னிய சமுதாய மக்கள், இதர சமுதாயத்தில் இருக்கக்கூடிய மக்கள், அரசியல் கட்சி தலைவர்கள், ஊர் பிரமுகர்கள் எல்லார்ட்டையும் ஒரு பரிபூர்ணமான விசாரணை நடத்தி அங்கே நடந்த உண்மையான சம்பவங்கள் என்ன என்பதை எங்களுடைய குழு ஒரு அறிக்கையாக இன்றைக்கி நாங்கள் வந்து தயார் பண்ணியிருக்கோம். நான் சுருக்கமாக அதில் சொல்ல வேண்டியது என்னென்னா, நடைபெற்றிருக்கிற அந்த சம்பவம் என்பது ஒரு மிகப்பெரிய அளவுக்கு மனித உரிமைகளை மீறுகிற, மனித உரிமைகளை பறிக்கிற காரியமாக அங்கே நடந்திருக்கு என்பதை நாங்கள் சுட்டிக்காட்ட விரும்புகிறோம். இன்னும் சொல்ல போனால் அதை பற்றி பலவிதமான வாதங்கள் இருக்குது. இது ஏதோ ரெண்டு சமுதாய மக்களுக்கு ஏற்பட்ட மோதல் அல்லது ரெண்டு கட்சிகளுக்கு ஏற்பட்ட மோதல் என்கிற மாதிரி பலவிதமான வாதங்கள், பலவிதமான கருத்துக்கள் பலரும் சொல்கிறாங்க. ஆனால் எங்களுடைய குழு அங்கே ஆய்வு செய்து அவங்க கடைசியாக வந்த முடிவு என்னென்னா, பாட்டாளி மக்கள் கட்சி அரசியல் ஆதாயத்துக்காக தங்களுடைய ஜாதியை பயன்படுத்தி கொண்டு தலித் மக்கள் மீது நடத்தப்பட்ட ஒரு மூர்க்கத்தனமான தாக்குதல் தான் அது. அதே மாதிரி இந்து முன்னணியை சார்ந்திருக்கிற அவங்களும் சேர்ந்து நடத்தின தாக்குதல் தான் அது என்பது தான் எங்களுடைய விசாரணையுடைய சாரம் என்பதை நான் தெரிவிச்சுக்க விரும்புகிறேன். இது ரெண்டு பேருக்குள்ளே நடந்த மோதல்னால் இவங்களும் மோதினாங்க, அவங்களும் மோதினாங்க, ரெண்டையும் சமநிலைப்படுத்துகிற பார்வையில் நாங்கள் பார்க்கல. ரெண்டு சாதிகளுக்குள்ளே நடந்த மோதலாகவும் நாங்கள் வந்து பார்க்கல. பாட்டாளி மக்கள் கட்சி தங்களுடைய சாதியை பயன்படுத்தி கொண்டு இந்த தேர்தலில் அரசியல் ஆதாயம் பெற வேண்டும், தலித் மக்களை வாக்களிக்க விடக்கூடாது என்கிற நோக்கத்தோடு செயல்படுறாங்க. அதுக்கு இந்து முன்னணியுடைய தலைவர் மிக முக்கியமான பங்கினை ஆற்றியிருக்கிறார். ராஜசேகரன் என்கிறவர் தான் அதுக்கு மிக முக்கியமான பங்கினை ஆற்றியிருக்கிறார் என்பது தான் எங்களுடைய விசாரணையுடைய முக்கியமான சாரம் என்பதை நான் தெரிவிச்சுக்க விரும்புகிறேன். எனவே நடைபெற்றுடைய தாக்குதலுடைய விவரங்கள் பூரா அதில் நாங்கள் வந்து சொல்லியிருக்கிறோம். ஏறக்குறைய 270 மேற்பட்ட வாக்காளர்கள், 300 வாக்காளர்கள் வாக்குகளே மத்தியானம் 2 மேலே பதிவு செய்ய முடியல. அரசாங்கம் என்ன சொல்கிறாங்கன்னா 76% வாக்குப்பதிவு நடந்திருக்குது, தேர்தல் அதிகாரி ஒன்றும் சொல்லலை, ஆகவே நாங்கள் மறு வாக்குப்பதிவு இல்லைன்னா அவங்க சொல்கிறாங்க. ஆனால் டெலிபரேட்டாக இது தலித் மக்களுடைய வாக்குரிமையை பறிப்பதற்காக நடத்தப்பட்ட தேர்தல். தலித் மக்களுடைய வாக்குரிமையை ஏன் பறிக்கிறாங்கன்னா அது திருமாவளவனுக்கு சாதகமாக அந்த வாக்குகள் இருக்கும், ஆகவே அவங்கள வாக்களிக்க விடக்கூடாது என்பதற்காக நடத்தப்பட்ட ஒரு திட்டமிட்ட தாக்குதல் என்பது தான் நாங்கள் வந்து சொல்ல விரும்புகிறது.
எனவே தான் நாங்கள் என்ன வற்புறுத்துகிறோம்னா, ஒரு அது ஒரு அங்கே துணை இராணுவம் இருக்குது, அங்கே காவல்துறை பாதுகாப்பு இருக்குது, அதையும் மீறி அவங்க வந்து வாக்குப்பதிவுக்கே வரக்கூடாது, வாக்களிக்கவே வரக்கூடாதுன்னு அவங்க வந்து அராஜகமாக அடித்து விரட்டுறாங்கன்னா அதை அனுமதிக்கக்கூடாது. எனவே அந்த வாக்குச்சாவடியில் மறுவாக்குப்பதிவு நடத்த வேண்டும் என்று நாங்கள் தொடர்ந்து வற்புறுத்திக்கிட்டு இருக்கிறோம். இது வந்து தேர்தல் ஆணையம் இதை செய்யலைன்னா, தேர்தல் ஆணையமே ஒரு நாணயமாக செயல்படுது என்று சொல்லுகிற அப்படிப்பட்ட நிலை என்பது ஏற்படாது என்பதை நாங்கள் வற்புறுத்தி கேட்டுக்க விரும்புகிறோம். அதே மாதிரி நடைபெற்ற சம்பவங்களில் ரெண்டு பேர் மேலேயும் சமநிலையில் வழக்கு போட்டிருக்காங்க, அது எப்படி நியாயம்னு தெரியல. அவங்க ஒரு குடியிருப்பு பூந்து வீடுகளை தாக்குறாங்க, வீடுகளை அடித்து உடைக்கிறாங்க, ஆண்கள் பெண்கள் அடித்து விரட்டுறாங்க, அவங்க பேரில் அதிகமான வழக்கு போடாமல் இந்த பக்கமும் 26 பேர் அந்த பக்கமும் 26 பேர்னா என்ன சமநிலையிலே வந்து போய் அடிச்சுக்கிட்டாங்க. எனவே காவல்துறை ஏன் இதை சமநிலையாக பார்க்குது என்பதும் நாங்கள் வந்து கடுமையாக ஆட்சேபிக்கிறோம். ஏதாவது சம்பவங்களில் தலித் இளைஞர்கள் ஈடுபட்டால் நாங்கள் நடவடிக்கை எடுக்க வேணாம்னு சொல்லலை, ஆனால் திட்டமிட்டு ஒருத்தங்க தாக்குறதையும் தாக்குதலுக்கு உள்ளாக்குறவங்களையும் நீங்கள் எப்படி வந்து ஈக்குவலாக ட்ரீட் பண்ணுறீங்க அப்படிங்கிறது வந்து முழுக்க முழுக்க அது வந்து ஒரு விசாரணை அந்த இதுக்கே வந்து முரணானது, ஒரு நேர்மையான விசாரணைக்கு முரணானது என்பதை நாங்கள் சொல்ல விரும்புகிறோம். இல்லைன்னா இன்றைக்கி அங்கே இருக்கக்கூடிய தலித் ஆண்கள் பெண்கள் பெரும்பகுதியான மக்கள் கூலி தொழிலாளிகள், அவங்க வந்து இன்றைக்கி வந்து அந்த அங்கே இருக்கிற இதர சமூகத்தை சார்ந்த மக்கள் மத்தியில் தான் போய் அவங்க வந்து வேலை செய்யணும். இந்த பதட்டமான சூழ்நிலையில் இப்போ பல நாட்களாக அவங்க வேலைக்கு போக முடியல, அவங்களுக்கு வருமானமோ கூலியோ இல்லை என்கிற நிலைமை என்பது ஏற்படுது. எனவே தான் நாங்கள் என்ன கேட்குறோம்னா, இந்த 100 நாள் வேலையை அங்கே முழுமையாக அமல்படுத்துங்க. அப்படி அமல்படுத்தினா அந்த தலித் மக்கள் அந்த வேலையை செஞ்சு அதன் மூலம் அவங்களுடைய வருமானத்தை ஈட்ட முடியும் என்பதை நாங்கள் வற்புறுத்த விரும்புகிறோம். அதே மாதிரி இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த தலித் மக்கள் எல்லாத்துக்கும் எந்த விதமான தேவைக்கும் அந்த வன்னியர் மக்கள் வாழக்கூடிய பாமக வாழக்கூடிய அந்த பகுதியில் தான் வந்து கடத்தெருவுக்கு அங்கே தான் போகணும், பேங்க்குக்கு அங்கே தான் போகணும், பள்ளிக்கூடத்துக்கு அங்கே தான் போகணும், பஸ் ஏறுறதுக்கு அங்கே தான் போகணும், ரேஷன் கார்டுக்கு அங்கே தான் போகணும் என்கிற நிலைமை என்பது இருக்குது. ஏற்கனவே இங்கே ஒரு 1000 மக்கள் இருக்கிறாங்க, 1000 மக்கள் வந்து இங்கே வாழ்கிறாங்க. எனவே இங்கே வந்து ஒரு தனி ரேஷன் கடை அல்லது ஒரு பகுதி நேர ரேஷன் கடையாவது இங்கே திறக்கணும், அதே மாதிரி ஒரு தனி ஏடிஎம் வந்து இங்கே திறக்கணும் போன்ற கோரிக்கைகளையும் நாங்கள் அரசாங்கம், அதே மாதிரி பாதிக்கப்பட்டவர்களுக்கு வீடுகளை சரி செய்வது போன்று இருக்கிறது வந்து இது இருக்க தவிர இன்னும் நிவாரணம் என்கிற அப்படிப்பட்ட நிலைமை என்பது இன்னும் வழங்கப்படலை. எனவே இதையெல்லாம் வழங்கப்பட வேண்டும் என்பதையும் இந்த நேரத்தில் கேட்டுக்க விரும்புகிறோம். அடுத்து இதில் பிரதானமான குற்றவாளியாக இருக்கிறது யாருன்னா, அந்த ராஜசேகரன் என்கிற இந்து முன்னணி சார்ந்தவர் தான் இதில் பிரதானமான பங்கு வகிச்சிருக்கிறார். அவர் மீது இன்னும் கூடுதலான வழக்கு எதுவும் போட்ட மாதிரி தெரியல, அவர் இன்னும் கைது கூட பண்ண மாதிரி தெரியல. ஆகவே காவல்துறை ஏற்கனவே அவர் மீது பலவிதமான புகார்கள் அங்கே இருக்குது. அரியலூரில் நந்தினி என்கிற பெண் பாலியல் வற்புறுத்தலுக்கு கொடுமை செய்யப்பட்டு கொலை செய்யப்பட்டு கிணத்துல போட்ட வழக்கில் இவர் தான் பிரதானமான குற்றவாளி என்கிற அழுத்தமான குற்றச்சாட்டு இருக்குது. ஆனால் அவர் மீது ஏன் காவல்துறை தயக்கம் காட்டுறாங்கன்னு புரிய மாட்டேங்குது. எனவே இதில் பாரபட்சப்பட்ட முறையில் தாக்குதலில் ஈடுபட்ட அனைவர் மீதும் அவங்க வந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதை நாங்கள் கேட்டுக்க விரும்புகிறோம். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் நாங்கள் கடைசியாக கேட்டுக்க விரும்புவது என்னென்னா, அரசியலில் வந்து போட்டி இருக்கட்டும், ஓட்டு வாங்கட்டும், தேர்தலில் வாக்களித்தா மக்கள் ஜெயிக்கட்டும், யாரும் நாங்கள் வேணாம்னு சொல்லலை. இதே பல தேர்தலில் பாட்டாளி மக்கள் கட்சி போட்டியிட்டு ஜெயிச்சிருக்கிறாங்க. இப்போ ஏற்கனவே சில தேர்தல் எல்லா கட்சியும் பல தேர்தலில் ஜெயிச்சிருக்காங்க, தேர்தல் தோற்றுருக்குறாங்க. அப்படி அரசியல் ரீதியாக ஒரு கட்சி போட்டியிடுறதையோ அவங்க வாக்கு சேகரிக்கிறதையோ அல்லது வாக்கு வாங்கி பதவிக்கு வர்றதையோ அது அங்கீகரிக்கப்பட்டிருக்க ஜனநாயக உரிமை என்கிற அடிப்படையில் நாங்கள் வந்து அதை மறுக்க விரும்பலை, அது மேலே குறை சொல்ல விரும்பலை. ஆனால் தாங்கள் வெற்றி பெற்று தான் தீரணும் என்பதற்காக இதர சாதியில் இருக்கிற அதிலும் சொல்ல போனால் அடித்தட்டு மக்களாக இருக்கிற அந்த மக்களை வந்து இவ்வளவுக்கும் வந்து இப்போ அங்கே வந்து பாட்டாளி மக்கள் கட்சி போட்டியிடலை, அதிமுக தான் போட்டியிடுது. அதிமுக போட்டியிடுறதுக்கு பாட்டு அவங்களுடைய பிரதானமான குறி என்னென்னா, அதிமுக வெற்றி பெற வேண்டும் என்பதை விட அங்கே திருமாவளவன் தோல்வியடைய வேண்டும் என்கிற ஒரே குறியோடு தான் இந்த மாதிரியான தாக்குதல் நடந்திருக்குது. எனவே அரசியல் வெற்றி தோல்விக்கு சாதியை பயன்படுத்துவதும்
இந்த மாதிரி தலித் மக்கள் வந்து இருக்கக்கூடிய வாக்குரிமையை பறிப்பது என்பது ஒரு ஜனநாயக விரோதமான செயல் என்பதை நாங்கள் சுட்டிக்காட்ட விரும்புகிறோம். நாங்கள் வந்து இந்த நடந்து பெற்றிருக்கிற எல்லா சம்பவங்கள்லேயும் நியாயமான கோரிக்கைகள் என்னவோ, நியாயமான எதை வற்புறுத்தணுமோ அதை தொடர்ந்து நாங்கள் வற்புறுத்திக்கிட்டு இருக்கிறோம். உதாரணமாக நீங்கள் பார்த்தீங்கன்னா கருவேப்பிலங்குறிச்சியில் நடந்திருக்கிற சம்பவத்தில் கூட அது பாதிக்கப்பட்ட பெண் எந்த சாதி என்று நாங்கள் பார்க்கல. ஆனால் கொடூரமாக வந்து ஒரு வீட்டில் இருக்கிற பெண்ணை போய் ஒரு கொலை செய்திருக்கிறது கொடூரமான வன்மையாக கண்டிக்கக்கூடிய ஒன்று. எனவே அதில் சம்மந்தப்பட்டிருக்கிற குற்றவாளி யாராக இருந்தாலும் அவங்கள கைது பண்ணணும், அவங்களுக்கு தண்டனை வாங்கி கொடுக்கணும் என்பதை நாங்கள் வற்புறுத்தியிருக்கிறோம். அந்த அடிப்படையில் நாங்கள் வந்து இன்னும் சொல்ல போனால் அதில் வந்து ஒரு சிபிசிஐடி விசாரணை கூட நடத்துங்க என்று நாங்கள் வந்து வற்புறுத்தியிருக்கிறோம். அதில் ஒன்றும் யாரையும் பாதுகாக்கிறதுக்கோ அல்லது பலியானவங்க யாரையும் வந்து நாங்கள் வந்து லைட்டாகவோ பார்க்கல. எங்களை பொறுத்தவரை என்னென்னா, ஏற்கனவே வட மாவட்டங்களில் இந்த சாதிய மோத சாதிய கலவரங்கள் சாதிய தாக்குதல்கள் வருகிற போது நம்ம என்ன பார்க்க வேண்டியதுன்னா, பாட்டாளி மக்கள் கட்சி அரசியல் களத்தில் அடியெடுத்து வைத்த பிறகு ஏற்கனவே இந்த காலங்காலமாக இந்த மக்கள் அங்கே இருக்க தான் செய்கிறாங்க. புதுசாக ஒன்றும் வந்துடல. இந்த வன்னிய சாதி என்பதும் தாழ்த்தப்பட்ட சாதி என்பதும் இன்றைக்கி புதுசாக வந்து 20 ஆண்டுகளுக்கு முன்னாடி வந்துடல. காலங்காலமாக இந்த மக்கள் இருக்க தான் செய்கிறாங்க. ஆனால் அவங்களுக்குள்ளே இவ்வளோ பெரிய மோதலோ இவ்வளோ பெரிய தாக்குதலோ, சாதியை ஏற்றத்தாழ்வு இருந்திருக்கலாம், தீண்டாமை என்பது இருந்திருக்கலாம், ஆனால் வலிமையாக போய் அந்த மக்களை வீடுகளை தாக்குறது, வீடுகளை கொளுத்துறது, அவருடைய பொருளாதார வாழ்வாதாரத்தை நாசமாக்குவது போன்ற ஒரு ஆர்கனைஸ்டு அட்டாக் என்பது நடக்கிறது கிடையாது. இவங்க அரசியல் களத்துக்கு வந்த பிறகுதான் ஒரு அணி திரட்டி போய் அந்த மக்களை தாக்குவது. ஊரில் ஏதாவது ஒரு சம்பவத்தில் 2 பேர் அடிச்சுக்குவாங்க, 2 சாதிக்குள்ளே பிரச்சனை வரும், அது அன்றைக்கி எதேச்சா நடக்கும், அடுத்த நாள் வந்து 10 நாள் அது சரியாக போயிடும். ஆனால் ஒரு அணி திரட்டி வந்து போய் அந்த சாதிய மக்களை தாக்குதல் நடத்துவது என்பது இவங்க வந்த பிறகு தான் நடக்குது. எங்களை பொறுத்த வரையில் 1987 செப்டம்பர் மாதம் அவங்க நடத்தின சாலை மறியல் போராட்டத்திலிருந்து நடந்திருக்கிற அந்த பிரச்சனையில் நாங்கள் கடலூர் மாவட்டத்தில், விழுப்புரம் மாவட்டத்தில், வட மாவட்டங்களில் உறுதியாக நின்று ஒரு பக்கம் தாக்குதலுக்கு ஆளாகியிருக்கிற தலித் மக்களுக்கு பாதுகாப்பாகவும் இருந்திருக்கிறோம். இன்னும் சொல்ல போனால் திருமாவளவன் போன்ற இருக்கிற விடுதலை சத்த கட்சி போன்றவங்கள்லாம் கடந்த ஒரு 15-20 ஆண்டுகளாக தான் வந்திருக்கிறாங்க, ஒரு 10-15 ஆண்டுகளாக. ஆனால் அதுக்கு முன்னாடியிலேருந்தே கிட்டத்தட்ட 80-ஆம் ஆண்டுகள்லேருந்தே இந்த தாக்குதல் நடக்கிற போது அங்கே நின்று அந்த மக்களுக்கு பாதுகாப்பாக செயல்பட்டுருக்கிற, குரல் கொடுத்துருக்கிற கட்சி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியாக இருந்திருக்கு. எங்களை பொறுத்தவரை நாங்கள் வற்புறுத்துறோம்னா, 2 சமுதாய மக்களுமே அடித்தட்டு சமுதாய மக்கள் தான். 2 பேருமே உழைப்பாளிகள், விவசாய தொழிலாளிகள், சிறு குறு விவசாயிகள், அன்னால வேலை செஞ்சால் தான் சாப்பிட முடியுங்கிற நிலையில் இருக்காங்க. நீங்கள் 2 சாதி மக்கள் வாழக்கூடிய பகுதிக்கும் போய் பார்த்தா இவங்க தெருவுக்கும் அவங்க தெருவுக்கும் ஒன்றும் பெரிய வித்தியாசம்லாம் இருக்காது. இங்கேயும் குடிசைகள் அதிகமாக இருக்கும், அங்கேயும் கூரை வீடுகள் அதிகமாக தான் இருக்கும். எனவே இந்த அடித்தட்டு மக்களாக இருக்கிற, உழைப்பாளி மக்களாக இருக்கிற இவங்க சாதியின் அடிப்படையில் மோதிக்கக்கூடாது, சாதியின் அடிப்படையில் சண்டையை உருவாக்கக்கூடாது என்று வற்புறுத்துக்கிற அதே நேரத்தில் இன்னொரு பக்கம் தீண்டாமை என்கிற அந்த கொடுமையை நம்ம மோதிக்காமல் இருக்கணும்னா, தீண்டாமை என்பதை கடைபிடிச்சா அதை எதிர்த்து போராடவே கூடாதுன்னு அர்த்தம் கிடையாது. எனவே ஒரு பக்கம் தீண்டாமை என்பது கூடாது, சாதி அடிப்படையில் இழிவுபடுத்துகிற அந்த நடைமுறை என்பது கூடாது. அதே சமயத்தில் இந்த 2 மக்களும் ஒரு சமநிலையில் 2 பேரும் சகோதரர்களாக இருக்க வேண்டும் என்பதை தொடர்ந்து நாங்கள் வற்புறுத்திக்கிட்டு இருக்கிறோம். நீங்கள் சொல்கிற மாதிரி நம்ம பல நேரங்களில் இந்த மாதிரி நாங்கள் வந்து சம்மந்தப்பட்ட மக்களை, சம்மந்தப்பட்ட அரசியல் கட்சிகளை கூட்டி அந்த மாவட்டங்களில் ஒரு பேச்சுவார்த்தை மட்டும் எடுத்து சுமூக உடன்பாடு காணுவதற்கு நேரடியாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி முயற்சி பண்ணியிருக்குது. பாட்டாளி மக்கள் கட்சி, இளைய பெருமாள், மார்க்சிஸ்ட் கட்சி, 3 கட்சியுமே சேர்ந்து கடலூர் மாவட்டத்தில் தீண்டாமை ஒழிப்பு மாநாடு உட்பட நடத்தியிருக்கிறோம். அதில் பாமகவையும் அழைச்சி பங்கேற்க வச்சுருக்கிறோம் ஒரு காலத்தில். எனவே ஏற்கனவே நாங்கள் பணி ஆற்றிக்கிட்டு இருக்கிறோம். இப்போயும் வாய்ப்பு கிடைக்கிற போது நிச்சயமாக அந்த பணிகளை நாங்கள் மேற்கொள்வோம் என்று தெரிவிச்சோம். தென் மாவட்ட கலவரங்கள் நடந்தபோது நீதிபதி மோகன் குழு அவங்க வந்து தொழில் வளர்ச்சி வேலை வாய்ப்பை ஒரு முக்கியமான பரிந்துரையா கொடுத்தாங்க. அதை வந்து மீண்டும் இந்த காலத்தில் நாங்கள் வந்து வலியுறுத்துறோம். அதே மாதிரி அதிகரித்து வரக்கூடிய சாதிய கொடுமைகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்கணும்னு சொன்னால் தமிழக சட்டமன்றத்தில் ஒரு தனியான அமர்வு இதற்காக நடத்தி அனைத்து கட்சிகளுடைய அமைப்புகளுடைய ஆலோசனைகளை பெற்று தமிழக அரசு வந்து இதில் கராராக நடவடிக்கை எடுக்கணும். தமிழக அரசு இதில் வந்து தொடர்ச்சியாக ஒரு அலட்சிய போக்கை கடைபிடிக்கிறதுங்கிற குற்றச்சாட்டையை நாங்கள் வைக்கிறோம்.
அதாவது ஒரு பிரதமர் பதவியிலேருந்து விடைபெற போகிறோம், அதனால் சரி இந்த குறையை ஏன் வச்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக சந்திச்சிருப்பார் மாதிரி தான் எனக்கு தோணுது. ஏன்னா இதுவரைக்கும் அவர் சந்தித்தது கிடையாது. 5 வருஷம் பிரதமராக இருந்தார், ஒரு முறை கூட பத்திரிக்கையாளர் சந்திக்கலையேங்கிற விமர்சனம் வந்துக்கிட்டே இருக்குது. எனவே விடைபெற போகிற நேரத்துலையாவது நம்ம வந்து சந்திப்போன்னு செஞ்சிருப்பான்னு கருத வேண்டியிருக்கு. இல்லைன்னா வேற இப்போ திடீர்னு இப்போ அவசரமாக அவர் சந்திக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதுவும் பத்திரிக்கையாளர் கேட்குற கேள்விக்கு அவர் எப்பயுமே பதில் சொல்கிறதில்லை, இப்பயும் பதில் சொல்லலை. அதாங்க, அதாவது அவங்கள பொறுத்த வரையில் இது எவ்வளவு அராஜகம் பாருங்கள். இது மாரில் இன்னும் உண்மையிலே சொல்ல போனால் அது என்ன காட்டுது? அப்போ நாட்டில் நடக்கிற தேர்தல் வந்து இல்லை, தேர்தல் ஆணையம் இல்லை, வாக்குப்பதிவு கிடையாது, வாக்கு எண்ணிக்கை கிடையாது, எல்லாமே இல்லை. நாங்கள் ஜெயிச்சிட்டோங்கிறது சொல்கிறதுன்னா என்னென்னா அவ்வளோ அப்படின்னா என்னென்னா நாளைக்கு தேர்தல் கவுண்டிங்கில் கூட அவங்க என்ன செய்வாங்கன்னு சொல்ல முடியல. ஆகவே இதெல்லாம் வந்து தேர்தல் ஆணையம் எப்படி பார்க்குது, ஏன் அமைதியாக இருக்குது, இது ஒன்று போதும்ல அவரை டிஸ்குவாலிஃபை பண்ணுறதுக்கு. எப்படி எம்பின்னு அவங்க வந்து கல்வெட்டில் போடுறாங்க, அவங்க நினச்சா போட்டுக்கலாமா? அப்படி அதுவும் கவுண்டிங் நாளை, கடைசி கட்ட வாக்குப்பதிவு நாளைக்கு இருக்குது, அதுக்கப்புறம் 23ஆம் தேதி கவுண்டிங் இருக்குது. இப்படி வந்து போடுறாங்கன்னா அவங்க வந்து அப்படியான இந்த தேர்தலை அவங்க எப்படி பார்க்குறாங்க, தேர்தலை எப்படி நடத்திருக்காங்கிறதுக்கு அது ஒரு எடுத்துக்காட்டுங்கிறது தான். இப்போ இதெல்லாம் சந்தேகம் வருது இல்லை, இவிஎம் எடுத்துகிட்டு போனது, அங்கே வந்து மறுவாக்குப்பதிவு கேட்காது, நாங்கள் பொன்பரப்பியில் திரும்ப திரும்ப கேட்குறோம், அங்கே மறுவாக்குப்பதிவு வைக்க மாட்டேங்கிறாங்க. மறுவாக்குப்பதிவு கேட்காத இடத்துலலாம் மறுவாக்குப்பதிவு வைக்கிறாங்கன்னா என்ன அர்த்தம் அது? அப்போ இதெல்லாம் அதுக்குள்ளே இருக்குங்கிற மாதிரி தான். அந்த அளவுக்கு அவங்களுக்கு வந்து நம்பிக்கை அளிக்கக்கூடிய முறையில் மோசடி நடத்தியிருக்காங்க. அதுக்கு தேர்தல் ஆணையம் துணை போயிருக்குங்கிறத அவங்க பார்க்க வேண்டியிருக்கு. 100,000 மேற்பட்ட அரசு ஊழியர்களுக்கு இன்னமும் போய் வாக்கு சேரலைங்கிறாங்க. அப்போ இதெல்லாம் எதை காட்டுது? ஆகவே தேர்தலே அவங்க வந்து ஒரு மோசடியான தேர்தலை ஆக்கிடுவாங்களோ என்கிற, அதாவது மக்கள் எவ்வளவு தான் வாக்களித்தாலும் அதையெல்லாம் மோசடி மூலம் நிர்மூலமாக்குவதற்கான ஒரு முயற்சியினுடைய எடுத்துக்காட்டு தான் அந்த கல்வெட்டு. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் அந்த ஹைட்ரோ கார்பன் திட்டத்தை எதிர்த்து 5ஆம் தேதியிலேருந்து 10ஆம் தேதி வரை அந்த அனைத்து ஒன்றியங்கள்லேயும் ஒரு விழிப்புணர்வு பிரச்சாரத்தை வச்சுருக்கிறோம். இப்போ தரங்கம்பாடி போன்ற இடங்கள் நடக்கக்கூடிய எரிகுழாய் பதிப்பு வேலையை தடுப்பதற்கான ஏற்கனவே நாங்கள் தடுத்தோம், அதை ஒட்டி ஒரு பேச்சுவார்த்தை நடந்தது. ஆனால் பேச்சுவார்த்தைக்கு வந்து ஓஎன்ஜிசி நிறுவனம் வரல, கெயில் நிறுவனம் வரல. கெயில் நிறுவனம் பேச்சுவார்த்தைக்கு வரமாட்டேங்குது, அதை கட்டாயப்படுத்த மாட்டேங்கிறாங்க. ஆனால் குழாய் பதிப்பு நடவடிக்கை மட்டும் நடத்துகிறாங்க. எனவே இன்றைக்கி உள்பட அங்கே வந்து அதிகாரிகளை மீட் பண்ணுறோம், இல்லைன்னா நேரடியாக தடுப்பது என்கிற முடிவுக்கு நாங்கள் போயிருக்கோம். நிச்சயமாக காவிரி மண்டலத்தை பொறுத்த வரையில் அது ஒரு பசுமை மண்டலமாக பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதற்கான உறுதியான போராட்டத்தை நாங்கள் 5ஆம் தேதி துவக்கிறோம். பிறகு அனைத்து அமைப்புகளையும் ஒன்றிணைத்து ஒரு வலுவான போராட்டத்தை நடத்துவதற்கு நாங்கள் பிரதமர் மீதோ அமித்ஷா மீதோ போட்டிருக்கிற எல்லா விதமாக எந்த புகாரையும் தேர்தல் ஆணையம் விசாரிக்கலை, எந்த நடவடிக்கையும் எடுக்கலை. அதாவது இராணுவத்தை பயன்படுத்த, இராணுவ வீரர்களுடைய மரணத்தையோ மற்றத்தையோ பயன்படுத்தக்கூடாது தேர்தல் பிரச்சாரத்துக்கு அப்படின்னு சுப்ரீம் கோர்ட்டே சொல்லியிருக்கு. ஆனால் அதை பயன்படுத்துகிறாரு. தேர்தல் ஆணையத்தை சொன்னால் ஒன்றும் கேட்கலை. பொதுவாக நாங்கள் நீங்கள்னு பேசக்கூடாது, ஒரு மதத்தை அடையாளப்படுத்தி பேசக்கூடாது என்பது பொதுவான மக்கள் பிரதிநிதித்துவ சட்டத்திலேயே இருக்குது. அதை மீறி பேசுகிறாரு. மேற்கு வங்காளத்தில் போய் 40 MLAக்கள் எங்களோட தொடர்பு இருக்காங்க, நாங்கள் நினச்சா அவங்க ஆட்சியை கவுத்துருவோங்கிறாரு. எதையுமே தேர்தல் ஆணையம் கேட்டுக்கலையே. அப்படி தான் இன்றைக்கி இருக்கிற, அதனால தான் இந்த தேர்தல் ஆணையம் இருக்கிற ஒரே ஒரு நம்பிக்கை தான் மோடிக்கு நம்ம வெற்றி பெற்றுவோம்னு. அதனுடைய ஒரு பகுதி தான் அந்த தேர்தல் ஆணையர் சொல்லியிருக்கிறதுன்னு தான் பார்க்க வேண்டியது. இதுக்கெல்லாம் தொடர்ந்து நாங்கள் வந்து லெட்டர் எழுதியிருக்கோம். தொடர்ந்து எங்களுடைய அகில இந்திய பொதுச் செயலாளர் சீதாராம் தொடர்ந்து கடிதம் எழுதியிருக்கிறாரு. சில பிரச்சனைகள் சம்மந்தமாக வழக்கே பதிவு பண்ணியிருக்காங்க மற்றவங்க. இந்த விவிபேட் இயந்திரத்தில் கூட வந்து தேர்தல் ஆணையம் என்ன சொல்லுது? ஏன் ஒரு 50% வந்து ஒப்புகிட்ட வந்து ஒப்பிட்டு பார்த்தா என்ன ஆகிட போகுது? ஏன் 5 தொகுதி வாக்குச்சாவடியில் மட்டும் வேணும்னு இன்சிஸ் பண்ணுறாங்க? அதுக்கு எந்த காரணமும் கிடையாது. ஒரு விவி அது இவிஎம் மிஷின் மேலே ஒரு சந்தேகம் வந்த பிறகு அதுக்கப்புறம் ஒப்புகை சீட்டுன்னு ஒன்று இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. ஒப்புகை சீட்டுன்னு வந்த பிறகு அந்த ஒப்புகை சீட்டை எல்லாத்தையும் ஒப்பு பார்த்து போகிறதுல என்ன தப்பு இருக்குது? ஆனால் சுப்ரீம் கோர்ட்டில் வழக்கு போட்ட பிறகும் ஏற்றுக்க மாட்டேங்கிறாங்க. ரிவ்யூ பெட்டிஷன் வந்தப்போ முடியவே முடியாது அப்படிங்கிறாங்களே, என்ன அதில் பெரிய? சரி, ஒரு நாள் லேட்டாக தான் வந்துட்டு போட்டுமே ரிசல்ட்டு. இவ்வளோ பெரிய நாட்டில் பல
ஏற்கனவேலாம் மூணு நாள் நாலு நாள் கழித்து ரிசல்ட் வரலையா? இது காலையில் வருது, சாயங்காலம் வந்துட்டு போகுது, இல்லை மறுநாள் காலைல வந்துட்டு போகுது. ஆகவே தேர்தல் ஆணையம்ங்கிறது, அகில இந்திய மையத்தில் தேர்தல் ஆணையங்கிறது முழுக்க முழுக்க அது மோடியினுடைய ஒரு கைப்பாவையாக இருக்குங்கிறதுக்கு ஏராளமான உதாரணங்களை நம்ம சொல்ல முடியும். ஓகேங்களா? ரொம்ப நன்றி சார் எல்லாருக்கும்.